Pastor Kalyan Kumar and darling children, our beloved sister Jessie is in the presence of God, and God has made her bloom like a flower. She is blooming as a flower, full of brightness, full of joy, bringing great joy to the Heavenly Master. Till now, she was a joy to your hearts, but now she is a joy to the Master. ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் மகிழ்ந்து களிகூர்ந்து கம்பீரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மீது கம்பீரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஒரு மலராக மலரும்படி செய்திருக்கிறார். பாடுகள் வழியாக அவர்கள் மலரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். Why God should take her away in the middle of her 50s? ஏன் அவர்களை இவ்வளவு இளம் வயதில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? என் தங்கை ஏஞ்சல் 17 வயதிலே ஒரே வினாடியில் மரித்த பொழுது, அதுவும் ஒரு விபத்தில் மரித்த பொழுது, ஏன் 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 என்ற கேள்விதான் வந்தது. Why should my sister Angel pass away? That too through a cruel car accident. When my parents were going to minister unto the Lord and to ask for loan to build Karunya University to obey the Lord. Why? Why? அதற்கு பதில் ஏசாயா 57:1 எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. The righteous perishes and no man takes it to heart. Merciful men are taken away while no one considers that the righteous is taken away from evil. He shall enter into peace. They shall rest in their beds. சகோதரி ஜெசி குமார் அவர்கள் ஒரு நீதிமான், ஒரு நீதி மார்க்கமானவர்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் தான் முன்னதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு தீங்கு வரும் முன்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் சமாதானத்தில் படுத்துக்கொள்ளும்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய பெரியப்பா மிஸ்டர் ஜார்ஜ் என்பவர்கள், அவர்கள்தான் இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வார்கள், மிகப்பெரிய நீதிமான். அவர்கள் கூட்டங்களை ஒழுங்கு செய்ய போகும் பொழுது பயங்கரமான இன்னல்கள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பாடுகள், பயங்கரமான பழிச்சொற்கள், இவைகள் எல்லாவற்றின் மீதும் மத்தியிலும் பொறுமையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றே சொல்லி கூட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தொடப்பட்டார்கள். ஆனால் என் தந்தை சகோதரன் தினகரன் அவர்களுக்கு மாரடைப்பு வந்த பொழுது, அதில் அவர்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது அதை தாங்க முடியாமல் அவர்கள் மாரடைப்பில் அதே ஆஸ்பத்திரியில் இறந்து போனார்கள். இளம் வயதில் இறந்து போனார்கள். அதன் பிறகு ஊழியத்திலே அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் அந்த நேரத்திலே என் தந்தைக்கு அவர்களை நான் புதைத்து விட்டு வந்த பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், பயங்கர வேதனையில் இருந்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் அழைத்தார்கள், அப்பா அழைத்தார்கள், இருமிக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், என்னமோ தெரிலப்பா, பெரியப்பாவை குறித்து ஒரு நான் தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்திலே அவர்கள் படிக்கட்டு ஏறி பரலோகத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள், எங்கே போகிறீங்க அண்ணே என்று நான் கேட்ட பொழுது, அருமையான மியூசிக் கேட்கிறது, அருமையான வர்ஷிப்பு கேட்கிறது, அதை கேட்க போகிறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேனா, அண்ணே அதுக்கெல்லாம் எங்கே நேரம், நம்ம இன்னும் எவ்வளோ கூட்டங்களை ஒழுங்கு பண்ணணும் என்று சொன்னேன். ஆனால் அடுத்த வினாடி பரலோகம் திறந்தது. பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்தான்.
அவன் கேட்டான், ஜார்ஜ், நீ எந்த ஜார்ஜ், ஒன்றா இரண்டா மூன்றா? அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அந்த தேவதூதன் சொன்னான், நவ் யூ ஆர் ஜார்ஜ் எவர்லாஸ்டிங், யூ ஆர் ஜார்ஜ் எவர்லாஸ்டிங். அடுத்த வினாடி ஆண்டவர் முன்பதாக பெரியப்பா தோன்றினார்கள். ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நீ எனக்காக எவ்வளோ காரியங்களை செய்தாய், எவ்வளோ தியாகங்களை செய்தாய், ஆனால் எனக்கு மிகவும் உனக்கு உன் மீது பிரியமாயிருப்பது, எனக்காக எத்தனையோ லட்சம் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீ ஒழுங்கு செய்த கூட்டங்கள் தான். யூ அரேஞ்ச்ட் மீட்டிங்ஸ் ஸோ தட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் குட் கம் டு மீ. அதை நிமித்தம் உன் மீது நான் அன்பாயிருக்கிறேன், உன்னை நான் கனம் பண்ணுகிறேன் என்றார். அவரை கனம் பண்ணினார். அடுத்த வினாடி அந்த சீ ஆஃப் கிளாஸ் தோன்றினது, கண்ணாடி கடல். அதன் வழியாக அவரை நடத்தி சென்றார். அவர் துக்கமெல்லாம் மறைந்தது, கண்ணீரெல்லாம் மறைந்தது. ஆண்டவரோடு இணைந்தார். என்றும் சகோதரி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has taken her to heaven and said, more than everything, my daughter, I am so pleased with you over the souls that have come to heaven because of you. Every soul that came, I said, this is because of my righteous daughter. My righteous daughter. My righteous daughter. I am so pleased with you. She would have been taken into the sea of glass and no more disease. But she has bloomed in the presence of God as a beautiful flower. எதற்காக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், இந்த உலகத்தில் எதற்காக நீதிமான் வைக்கப்படுகிறான்? ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், சுத்தமாயிருக்கிறவன் இன்னும் சுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதற்கு என்ன ஆண்டவர் செய்கிறார்? கொலோசியர் 1:24 பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். நமது அருமை சகோதரி, கிறிஸ்துவின் சபைக்காக அவர்களுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை சுமந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இது உங்கள் நிமித்தம், இது உங்கள் நிமித்தம், இது உங்கள் நிமித்தம். நீதிமானுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் சரீரத்திலே பாடுகளை அனுபவித்து பரிசுத்தத்தை உற்பத்தி செய்கிறார்கள், பரிசுத்தத்தை உற்பத்தி செய்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பாடு வரும்பொழுது, வலி வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது, டாக்டர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஸ்தோத்திரம், இது உமக்காக நான் சகிக்கிறேன் அப்பா, எனக்காக அல்ல. உமது சபை பழையற்றதும் பரிசுத்தமுள்ளதும் மகிமையினால் நிறைந்ததுமான சபையாக இருக்கும்படியாக நீதிமானாகிய நான் என் சரீரத்திலே உமது சரீரத்திலே பாடுகள் வந்தது, அதில் குறைவானதை நான் சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன். அப்படியே அவர்கள் சுமந்து இந்த உலகத்திற்குள் பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். She has birthed holiness into the world. Into the world. மேடையில் ஏறி மட்டும் பரிசுத்தத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவது அல்ல, வரங்கள் மூலமாக மட்டும் அல்ல, நீதிமான்களுடைய பாடுகளின் நிமித்தம் பரிசுத்தம் பிறக்கிறது, பரிசுத்தம் பிறக்கிறது. அதனால்தான் பாஸ்டர் கல்யாணகுமார் போன இடத்திலெல்லாம் சபைகள் உருவானது, பரிசுத்தம் உருவானது. They are an embodiment of holiness. This family is an embodiment of holiness, including the children. Because Sister Jessie produced holiness through her suffering for the sake of Christ. What is lacking in the sufferings in the body of Christ, she bore it. A
and holiness has been produced. It will continue to be produced. அவர்கள் மரித்தும் இன்னும் பேசுகிறார்கள். ஆகவே தைரியமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். As never before, holiness, sanctification and salvation will flow through you. As never before. And thousands will follow the Lord. இனிமேல் தான் ஊழியம் ஆயிரம் மடங்கு பரிசுத்தத்திலே உருவாக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்படும். ரட்சணிய சேனை புறப்பட்டு செல்லும். இரண்டாவதாக, கடைசியாக, வேதத்திலே எதற்காக இந்த பாடுகள்? அருமை சகோதரி, அவர்கள் ஒரு நீதிமான், அதோடு கூட அவர்கள் ஒரு இரத்த சாட்சி. ஷீஸ் அ மார்ட்டர். இளம் வயதிலே அவர்கள் உயிரை கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10 வேதம் கூறுகிறது, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே உயிரை கொடுப்பது மட்டுமல்ல, குடும்பத்தை இழப்பது மட்டுமல்ல, அவர்கள் மட்டும் இரத்த சாட்சிகள் அல்ல, சகோதரி ஜெசிகுமார் ஒரு இரத்த சாட்சி. அவர்கள் இந்த பாடுகளையெல்லாம் பொறுமையோடு சகித்து அவளுடைய இளம் வயதில், நடு வயதிலே கர்த்தருக்கென்று தங்களை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாஸ்டர் குமார் ஹாஸ் ஆஃபர்ட் ஹர் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு காட். த சில்ட்ரன் ஹவ் செட் ஷீஸ் அ சாக்ரிஃபைஸ் டு காட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அவர்கள் ஒரு இரத்த சாட்சி. அவர்கள் இன்று சரீரப்பிரகாரமாக மரித்திருந்தாலும் பரலோகத்திலே அவர்களுடைய இரத்தம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவனே, நான் இரத்த சாட்சியாக உமக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எப்பொழுது என் இரத்தத்திற்கு பதிலை தருவீர், பழி வாங்குவீர்? ஆண்டவருடைய பழி அழிவு அல்ல, ஆண்டவருடைய பழி ரட்சிப்பு தான், ரட்சிப்பு தான், ரட்சிப்பு தான். பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை மரித்த பொழுது நாக்பூர் நகரிலே நான் எழுந்து நின்ற பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ஸ்டேடியத்தில் இருந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பால், நீ உன்னுடைய பிளாட்ஃபார்மில் நிற்கவில்லை, எனக்காக உயிரே கொடுத்த இரத்த சாட்சிகளின் மேடையிலே நிற்கிறாய், அவர்களுடைய இரத்தத்தின் மீது நிற்கிறாய். அவர்களில் அநேகர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள், செத்து போயிருக்கிறார்கள், மனைவிமார்கள் பிள்ளைமார்கள் எல்லாம் மானபங்கம் படுத்தப்பட்டார்கள், வீடு எரிக்கப்பட்டது, ஆனாலும் அது நிமித்தமும் ஒரு ஆத்மா கூட அவர்கள் என்னிடம் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அவளுடைய கூக்குரல் எனக்கு கேட்கிறது. அது நிமித்தம், இந்த இரத்த சாட்சிகளின் கூக்குரலின் நிமித்தம் உன்னை இந்த மேடையிலே நிறுத்தி இருக்கிறேன். இவர்கள் அனைவரையும் நான் ரட்சிப்புக்குள் நடத்துவேன். அதற்காக நீ நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் முதலாவது நான் செய்யும் காரியம் அதுதான். யாவரையும் எழுந்து நிற்க வைத்து இயேசுவாகிய இரத்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இந்த இரத்த சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவேதான் இத்தனை லட்சம் மக்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே இவருடைய மரணம் ஒரு நாளும் வீண் போகவில்லை, வீண் போகாது. இனிதான் ஆண்டவர் இதுவரைக்கும் இதே மேடையிலே பாஸ்டர் கல்யாணகுமார் ரிவைவலுக்காக 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 ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கு பலனை காணப்போகிறார்கள். துக்கம்தான், மனைவியை இழந்திருக்கிறார்கள், ஆனால் இந்த இரத்த சாட்சியின் இரத்தத்தை ஆண்டவர் பழி வாங்குவார், ரட்சிப்பை கொடுப்பார், கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இதற்கு அவர்களையே வல்லமையாக உபயோகப்படுத்துவார், பிள்ளைகளை உபயோகப்படுத்துவார். யுவர் டியர் சில்ட்ரன், யுவர் மதர் இஸ் அ மார்ட்டர். She has given her life for the sake of the gospel. So you will reap the reward in your personal life. 100 times reward along with the tribulations that you have seen. And you will have eternal life, bringing God's life to millions of people. So may God comfort you, strengthen you,
and continue to take you forward. You will always feel her presence with you. You will never feel mommy is gone. You will always feel mommy is with you. The Lord will be with you as a mother to comfort you. Shall we look up to God? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவரளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். அன்புள்ள ஆண்டவரே, உன்னத ஊழியக்காரியை இப்பொழுது நீர் கனம் பண்ணி கொண்டிருக்கிறீரப்பா. அதே மனதுருக்கத்தினால் மது பிள்ளைகளையும் தொடர்ந்து சுமந்து கொள்ளும் அப்பா. அவர்கள் வாழ்க்கையை உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தம், இரத்த சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அதன் பலன் எல்லாம் பிள்ளைகள் மீது இருக்கட்டும், சகோதரன் மீது இருக்கட்டும், அவர்கள் மூலம் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் மீது இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் இவர்களுடைய தியாகத்தின் நிமித்தம் எழுந்து நின்று ஊழியம் பண்ணுகிறோம் அப்பா. இவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில்.